ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கேண்டீன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான சேனைக்கிழங்கு மசாலா ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். தயிர் சாதம் ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி இது. இப்போ இது எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு 300 கிராம் அளவுக்கு சேனைக்கிழங்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கு பிறகு சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த சேனைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கணும். இதை ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், ஒரு 50% அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ இது வெந்துருச்சு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் ஒரு ஸ்ட்ரைனரில் சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஆற விட்டு எடுத்துக்கணும் இதை. இப்போ இதை எண்ணெயில் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் வெந்த சேனைக்கிழங்கை இதில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதுக்குண்டான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா, 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 காஞ்ச மிளகாயை இதில் கிள்ளி சேர்த்துக்கணும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு சோம்பு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா கோல்டன் கலர் வர வரையிலும் வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 பெரிய சைஸ் தக்காளி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கணும். உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரமே தக்காளி வதங்கி வரும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையிலும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதை நல்லா வதங்கிருச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச சேனைக்கிழங்கை இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். சேனைக்கிழங்கில் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா புரட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், சேனைக்கிழங்கில் மசாலாலாம் நல்லா கோட் ஆயிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நல்லா லோ ஃப்ளேமில் 1-5 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். இதில் இருக்க தண்ணி அவ்வளோ ட்ரை ஆகிற அளவுக்கு வேக விடணும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிருச்சு. பாருங்கள், ரோஸ் நல்லா சுருண்டு வந்திருக்கு. சேனைக்கிழங்கோட ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக ரெடி ஆயிருச்சு. லோ ஃப்ளேமில் இதை வேக விட்டு எடுத்தோம்னா கருகாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக அழகாக வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக மல்லியெல்லாம் மேலே போட்டுக்கலாம்.
ரொம்ப ரொம்ப டேஸ்டான சேனக்கிழங்கு மசாலா ரோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இது நம்ம தயிர் சாதத்தோட ரசம் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் இதே மாதிரி சேனக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.